இன்றைக்கி நாம் ஒரு விசுவாசத்தை குறித்ததான ஒரு ஸ்டடி தியானிக்க போகிறோம். நமக்கு என்ன பேர்? விசுவாசி. நல்ல பேரில் விசுவாசி. பக்தர்கள் என்கிற பெயரை கடந்து விசுவாசி என்கிற பெயரை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் விசுவாசி என்கிற பெயரில் திருப்தி அடையாமல் சீஷர்கள் என்கிற பெயரை நாம் பெற்றுக்கொள்ளணும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இன்றைய தியானத்திற்காக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின் வாங்கி போவானேயானால். பின் வாங்கி போவானேயானால என்ன அர்த்தம்? நம்ம பின்மாற்றத்தில் கிறிஸ்தவங்களாக இருந்து மீண்டும் எங்கேயோ போய் பட்டைய மட்டையை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் பின்மாற்றம் அல்ல. விசுவாசத்தினுடைய அளவுகள், விசுவாசத்தினுடைய விருத்தி குறையும் போது நாம் பின்வாங்கி போகிறோம். சபைக்கு தான் வருவோம், குடும்ப காடெல்லாம் இருக்கும், சபையில் ஆராதனையில் எல்லாம் வந்து பங்கு பெற தான் செய்வோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் ஒருவன் குறைந்து போவானேயானால், அதைத்தான் ஆண்டவர் அங்கே எழுதுகிறார். பின்வாங்கி போவானானால் அப்படிங்கிறத விட விசுவாசத்தில் ஒருவன் குறைந்து போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? பிரியமாக இருக்க மாட்டாராம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கலாம், நாம் ஆண்டவரை நேசிக்கலாம், ஆனால் எப்போதெல்லாம் நான் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறேனோ, விசுவாசத்தை விட்டு பலவீனப்பட்டு போகிறேனோ, அப்போது ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். இந்த நல்ல ராத்திரி வேளையில் ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருக்க நாம் விசுவாச வீரர்களை தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் ஒரு விசுவாச வீரர் நோவாவை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம் எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். நோவாவை குறித்து ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நோவாவின் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எபிரேயர் 11:6 விதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஃபெய்த் இல்லாமல், கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இல்லாமல் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் அது தேவனுக்கு கூடாத காரியமா? அப்போ விசுவாசம்தான் நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கிறது. விசுவாசம்னா நாம் ஆண்டவருக்குள் இருப்பதின் அறிகுறியை காண்பிக்கிறது. ஃபெய்த், கடவுள் மேலே ஏசப்ப மேலே நாம் வைக்கிற விசுவாசம்னா நாம் அவருடைய பிள்ளைகள் என்று குறிக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் பேர் விசுவாசின்னு சொல்லிட்டேன். நாம் எத்தனை ஆண்டு விசுவாசி சீனியர்? நாங்கள் 25 விசுவாசி. ஏன்னா சில பேர் நாங்கள் 30 விசுவாசிமாங்க. ஆனால் நாளைக்கு ஒரு கடன் பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட போய் ஜோ பண்ணிட்டு நிற்போம். யோசித்து பாருங்கள், நாளைக்கு எனக்கு வருகிற ஒரு சிறிய சோதனைக்கு இன்னொருத்தருடைய உதவியை நாடுகிறோம் இல்லைங்க. நாம் விசுவாசியாக இருந்தால் நாம் ஜெபிக்கணும். புதிய நபர்கள் ஜெபிக்கலாம், தவறல்ல. ஒரு இக்கட்டான சூழலுக்கு நாம் ஜெபிக்கலாம், தவறல்ல. ஆனால் அனுதின பிரச்சனைக்காக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு பதில் தபால் போட்டால் எப்படி நாம் விசுவாசின்னு சொல்ல முடியும்? அருமையான நான் மோகன் சிலாசரஸ் அவர்கள் அந்த திறப்பின் வாசல் ஜெபங்களில் உள்ள லெட்டரை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆரம்ப காலங்களில் நான் வாலண்டியராக வேலை பார்த்துருக்குறேன், ஊழியர் செய்திருக்கிறாங்க. அப்போ வந்து அடிக்கடி லெட்டரை காமிப்பாங்க, அந்த லெட்டரில் பூரா எழுதுவாங்க, அண்ணே என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணுறானே, என் பிள்ளை இப்படி செய்கிறானே, எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கண்ணே, அண்ணே என் பிள்ளை +2 போகிறானே, எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கண்ணே. வர்ற 1000 கடிதத்தில் 500 கடிதம் எனக்காக
சாப்பிடவே முடியாது, செத்து வரும். அல்லேலூயா. நீ தான் உபவாசம் இருக்கணும், உன் கண்ணீர் துடைக்கப்பட நீ தான், நீங்கள் தான் உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும். சரிங்களா. இங்கே நோவாவை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், 7வது வசனத்தில். முதல்ல அந்த 7வது வசனத்தை மட்டும்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அந்த 7வது வசனத்திலே ஒரு 4 டிவிஷன், 4 பகுதியாக பிரிக்கிறோம். நம்பர் 1, நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். காணாதவைகளை விசுவாசித்து எச்சரிப்படைந்தான். எதை காணலை? நோவா காலத்தில் இதுக்கு முன்னாடி மழையை கண்டதில்லை, பெருவெள்ளத்தை கண்டதில்லை. இதற்கு முன்னதாக அவன் ஒரு கப்பலை கண்டதில்லை, கப்பல் மிதந்து பிரயாணப்பட்டு போனதை கண்டதில்லை, கூடுகளை பறவைகளை எல்லாம் கூடுகளில் அடைத்ததை கண்டதில்லை, மிருகங்களை எல்லாம் ஜோடி ஜோடியாக கூண்டுகளில் ஏற்றினதை கண்டதில்லை. இப்போ ஆண்டவர் இதையெல்லாம் செய்ய சொல்கிறார். மழை வருங்கிறாரு, எஸ் கத்தர் சொல்கிறார், வெள்ளம் வருங்கிறாரு, அழிக்கப்படும் அப்படிங்கிறாரு. நீங்கள் நம்புவீங்களா? இன்றைக்கு ஒருவேளை இந்த கடலோர மாவட்டத்தில் இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது, கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகமான சீற்றம் இருக்கிறது, பயங்கரமான காற்று வீசுகிறது, இந்நாளை காலை ஒருவேளை கடந்த வருடங்களில் வந்தது போல் சுனாமி போல் வரும்னா நமக்கு ஒரு எச்சரிப்பு வரும். ஏன்னா நம்ம சுனாமியை பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், நாகப்பட்டினம் கன்னியாகுமரியில் அழிந்ததை கேள்விப்பட்டோம், அழிந்த உறவுகள் கூட நமக்கு இருக்கலாம், சரியா, கண் கூட பார்த்தோம், அகோர காட்சிகளை பார்த்தோம், அடித்து இழுத்து செல்லுகிறதை பார்த்தோம், நாம் விசுவாசிப்போம். ஆனால் நோவா அவன் காலத்தில் இதற்கு முன்னதாக எதை கண்டதில்லை? ஏ சொல்லுங்கள், மலையை கண்டதில்லை, பெருவெள்ளத்தை கண்டதில்லை, படகை, ஆமாம், கூண்டுகளில் பறவைகளையும் மிருகஜீவனையும் அடைத்ததை கண்டதில்லை. இப்போ இதை கத்தர் செய்ய சொல்கிறார், நீங்கள் செய்வீங்களா? இன்றைக்கு கத்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே நீ புறப்பட்டு ஊழியத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இது காணாதவைகள் அல்ல, கண்டது. ஊழியத்துக்கு ஏற்கனவே போனவங்கள தெரியும், ஊழியன்னா என்னன்னு தெரியும், ஊழியத்தில் என்ன நன்மைகள் நடக்கும் தெரியும், என்ன கஷ்டம் தெரியும். ஆனால் இதை செய்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் நோவாவுக்கு அப்படி இல்லை, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு அங்கே திட்டம் வகுக்கப்படுகிறது. வெள்ளம் வரும், ஜனங்களை எச்சரிப்பு கொடுக்கணும், படகை கட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் எச்சரிப்பு பெற்று விசுவாசத்தினாலே என்ன செய்தான், நாம் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான். அன்பானவர்களே, காணாத வெள்ளத்தை குறித்து கடவுள் சொன்னார் என்று நம்பினான். வெள்ளத்தை காணவில்லை, அழிவை காணவில்லை, படகை காணவில்லை, ஆனால் கர்த்தர் சொன்னார் என்று நம்பி எச்சரிப்பு பெற்று கர்த்தாவே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் செய்தான். பாருங்கள், ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனம். பூமியா தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. அங்கே ஆதியாகமம் புத்தகத்துல நாம படிக்கிறோம் நோவா காலத்தினுடைய நிலைகள் என்ன. தேவன் பூமியை பார்க்கிறார், பூமி சீர்கெட்டதாக இருந்தது, கர்த்தரதை அழிக்கப் போகிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே 14வது வசனத்தில், கோப்பேர் மரத்தை தேர்ந்தெடுத்துக்கொள், அந்த மரத்தினால் பேழையை உண்டு பண்ணு, அதை கீழ்பூசு, அதை என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அழகாய் சொல்லுகிறார். அப்படியே ஆண்டவர் சொல்லி வருகிற போது 22வது வசனம் வாசிக்கலாம். நோவா அப்படியே செய்தான், அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். விசுவாசனா என்ன தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அது நடக்கும் நடக்காது, நடந்துச்சு நடக்கல, தேவன் எதை உங்கள் வாழ்வில் செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யணும். நோவா செய்தாங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். கோப்பேர் மரத்தில் பேலை உண்டாக்கு, ரைட்டு, கோப்பேர் மரத்தை எடுத்தான். நம்மளா இருந்தா கோப்பேர் மரம் மிதக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா யோசிப்போம்ல, கேள்விகள் கேட்போம்ல, அவன் அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னபடியே செய்தான்.
ஏங்க இந்த படகுன்னா என்ன? இன்றைக்கி நமக்கு ஒரு வரைபடம் இருக்கிறது. நாம் படகை பார்த்துருக்கிறோம், படகில் பயணித்திருக்கிறோம், கடலில் ஏகப்பட்ட விதவிதமான படகுகளை பார்க்கிறோம், யூடியூப்பில் பார்க்கிறோம், கப்பலின் உள்ளறைகளை பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு நோவா கப்பலுங்கிற மாடலை பார்த்ததில்லை, ஒரு படகின் மாடலை பார்த்ததில்லை, அவன் அறை தட்டுகளை பார்த்ததில்லை, பயணித்ததில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னதை அப்படியே மைண்டில் வச்சு அப்படியே செய்தான். 7:5 சொல்லுகிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த பறவைகளை அடைக்கணும்? சுத்தமுள்ள மிருகங்கள் 7 ஜோடிகள், சுத்தம் இல்லாத மிருகங்கள் ஒவ்வொரு ஜோடிகள், அதையும் அப்படியே அவன் நிறைவேற்றினான். அன்புக்குரியவர்களே, காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான். நாம் இன்றைக்கு காணாதது என்ன தெரியுமா? காணாத பரலோகம் நாடுகிறோம், பாட்டு படிக்கிறோம்ல, பரலோகத்தை நாம் காணலை. எச்சரிப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தபோது ஒரு இடத்துல அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் வரல, ஏன் வரலன்னு கேட்டபோது சொன்னாங்க, இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை ஃபார்ம் கொடுக்காங்க எங்கள் ஏரியாவில், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கேயும் போகலை, 1000 ரூபீஸ். அதுவும் வருமா வராதான்னு தெரியாது, ஒருவேளை வந்தாலும் இவர் ஆட்சி வரைக்கும் தான், அடுத்த ஆட்சிக்காரன் கொடுக்க மாட்டான். ஆனால் இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் முழுவதும் கரையும் செலுத்துகிறார்கள். ஆனால் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் யோவான் சுவிசேஷத்தில், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நாம் காணலைல்ல, அதனால் நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிறோம்ல. வேதம் சொல்லுகிறது, காணாதவைகளை விசுவாசியுங்கள். கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார், நமக்கென்று ஒரு ஸ்தலம் உண்டு, காணாதவைகளை விசுவாசித்து பயபக்தியாக இருங்கள். நரகத்தை காணவில்லை, விசுவாசியுங்கள். போகணும்னு இல்லை, போகக்கூடாதுன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. நரகத்துக்கு நானும் என் பிள்ளைகளும் போய்விடக்கூடாது ஆண்டவரே. நரகம் உண்டு என்று விசுவாசியுங்கள், நரகம் கொடியது என்று விசுவாசியுங்கள், நரகத்துக்கு நான் தப்ப வேண்டும் ஆண்டவர் என்று ஜெபியுங்கள். இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான். நம்பர் 2. 2வதாக அதேபிரேயர் 17:11-7 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. நம்பர் 2, விசுவாசத்தினாலே பயபக்தி உள்ளவனானான். விசுவாசத்தினாலே நோவா பயபக்திக்குரியவனாக மாறினான். பயபக்தி என்றால் என்ன? பயபக்தி என்றால் என்ன? அங்கே நாம் வாசிக்கலாம் ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 8வது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நன்றாய் கவனிங்கள். 6வது அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம், 4வது வசனத்திலிருந்து, மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிற்று, அவன் எண்ணமெல்லாம் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டனார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக என் ஆண்டவராகிய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது, முழு உலகத்தை அழிக்க வேண்டும் என்று கோபம் கொள்ளுகிறார். அப்போது கர்த்தருடைய கண்களில் ஒரே ஒரு மனிதன் தருகிறான், அவன் தான் நோவா. அல்லேலூயா, அவன் தான் நோவா. டெஸ்ட் பாருங்க, உலகமே என்ன செய்து அக்கிரமம் செய்து, உலகத்தின் சகல மனிதர்கள் பயங்கரமாக இருக்காங்க. எங்க நம்ம வந்து இப்போ சோதம் குமராவில் இருக்கிறோம். நம்ம வாழ்கிற இந்த காலம் ஒரு நீதிமான்களின் காலம் அல்ல, நோவா காலத்தை போல தான் இருக்கிறோம். நான் சில நாட்களாக நியூஸ் பேப்பரும் டிவியும் பார்க்குறேன், மக்கள் நடமாட்டத்தை பார்க்குறேன், அத்தனையும் சைக்கோவாக தான் அலையுது. இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வர்றேன் காமராஜ் நகரில், கார் முன்னாடி 2-3 பைக் விட்டு பேசிட்டுருக்கேன், 6 மணிக்கும் விலக மாட்டேங்க. ஒருத்தன் வேனுக்குன்னு எடுத்து முன்னாடி நின்று இப்படியே நிற்க, 5 நிமிஷம் ஸ்டில் கொடுத்துட்ருக்கான், என்ன செய்கிறாரு பாப்புன்னு. இறங்குனா பிரச்சனை, துன்மார்க்கம், துஷ்ட ஆவி போராடுதுன்னு தெரியுது. தோத்திரம் தோத்திரம், ஃபோட்டோ எடுத்துடலாமான்னு பார்த்தேன்,
ஃபோட்டோ எடுத்து போலீஸில் கொடுத்தாலும் அவன் கரெக்டாக சொல்லுவான், இந்த சர்ச்சு பாஸ்டர் தான் உன்னை சொன்னாரம்மா. ஊருக்குள்ளே கஞ்சா கேஸை மணல் கடத்தல் கேஸை போலீஸில் சொன்னு வைங்களேன், போலீஸ் மொதல் நடவடிக்கை என்ன தெரியுமா, உன்னை பற்றி பாஸ்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்க, நீ பாஸ்டர் சரிக்கட்டுமா, அதுதான் நடக்குது. அதனால் இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழல், இதுக்கு ஜோ பண்ணுவோம். அப்படி இருக்கிறான், காலையில் காரில் போய்ட்டு ஆறு நடித்தா ஒருத்தன் முறைக்கான், ஆறு நடித்தா அவனுக்கு என்ன செய்யுது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, விலகி போக மாட்டேங்கிறான. தவிர இந்த உலகம் மூர்க்கம் நிறைந்த உலகமாக இருக்கிறது, இந்த உலகத்தின் மக்கள் மூர்க்கம் நிறைந்தவர்கள். சில நான்கு சில நேரங்களில் பார்க்குறேன், சில மனுஷர்கள்லாம் சண்டை போடுவாங்க, பெரியாள்னு பார்க்காம கையை நீட்டி அடிக்கிறாங்க. சில வாலிப பசங்க ஏதோ ஒரு தப்பு பைக் கொண்டு அடிச்சிருப்பார், டப்புன்னு கை நின்றான். சின்ன பசங்க பெரியாளுங்கிற பயபக்தி இல்லை, நோவா காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் எச்சரிப்பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போ நோவா காலத்தில் அத்தனை பேர் அக்கிரமக்காரனாக இருக்கிறான், ஆனால் இந்த ஒரு நோவா கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ இந்த நோவாவை யார் ரட்சிப்புக்குள் நடத்தியது? இந்த நோவா நீ நீதிமானா இருக்க வேண்டும் என்று அங்கே அவனுக்கு போதித்தது யார்? நோவா உலகம் எப்படி போனாலும் நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அங்கே போதித்தது யார்? யாரும் இல்லைங்க, அவனா தானாய் பயபக்தி உள்ளவனானா. நல்லா கவனிங்க, இன்றைக்கு நீங்களாம் பக்திமான்களா இருக்கிறீங்க. நம்மளாம் யாரு சொல்லுங்க? சபை விசுவாசிகள் எல்லாம் பக்தி மான்கள். இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற நாம் எல்லாரும் பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பக்தி உள்ளவர்களா அல்ல, பயபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பயபக்தி உள்ளவங்களா இருக்கணும். விசுவாசிக்கிற நாம பக்தி உள்ளவர்களா அல்ல, பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப உதாரணமா கத்தர்கிட்ட ஜெபிக்கிறோம், கத்தர்கிட்ட பேசுகிறோம், கத்தரோட அன்பு ருசிக்க வர, இது பக்தி. ஆனால் இன்றைக்கி நாம் நல்லா வந்திருக்கிறோம், யாரோ ஒருவர் நலிவடைந்து காணப்படுகிறார்கள், நாம் ஜெபிக்க சிஸ்டர்கிட்ட நிற்கிறோம், ஒருத்தர் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, பிரதர் நீங்கள் போங்க ஜோம் பண்ணுங்க, இதுதான் பயபக்தி. ஒருவருக்கு உதவி செய்கிற எண்ணங்கள், பயபக்தி உண்டாயிருக்கணும். இந்த நோவாவுக்கு பயபக்தி இருந்துச்சுங்க, நோவாவுடைய வாழ்விலே பயபக்தி உள்ளவனாக இருந்தான், யாருமே கற்றுக் கொடுக்காத பயபக்தி. இன்றைக்கி நாம் கற்றுக் கொடுத்து பக்தி வரல. நோவாவின் காலமாகட்டும், யாக்கோபின் காலமாகட்டும், யாக்கோபு தேவனை சந்திக்கிறான், தேவனை சந்தித்த இடத்துல கல்லை நட்டுகிறான், நான் சுகத்தோடு திரும்பி வருவேனே ஆனால் உணவும் உடுக்க வஸ்திரமும் தேவன் தந்து என்னை காப்பாற்றி மீண்டும் இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருவாரே ஆனால் கர்த்தரே எனக்கு தேவனாயிருப்பார், நான் நட்டின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனாய கர்த்தாவே நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்தான். அவனை செய்ய சொன்னது யாருமே இல்லை, அவனாக செய்தான். இதுக்கு பேர் தான் பயபக்தி, இதுக்கு பேர் தான் பயபக்தி. குடுகுடுன்னு சொல்கிறதல்ல, ஊழியம் செய்யின்னு சொல்கிறதல்ல, பரிசுத்தமாக வாழணும்னு சொல்கிறதல்ல, நாமாகவே செய்யணும். நோவாவுக்குள்ள அந்த பயபக்தி இருந்தது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாக இராமல் பயபக்தி உள்ளவர்களாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக எபிரேயர் 11:7 அதே வசனம் தான் வாசிங்க. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான், தன் குடும்பத்தை ரட்சிக்க பேலையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. மூன்றாவதாக நோவா விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சிக்க பேலையை ஆயத்தம் செய்தார். இந்த நோவாவுடைய ஹிஸ்டரிய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாங்கள் கதையாக சொல்லும்போது நல்லா ஜாலியாக சொல்லுவோம், இந்த நோவா பலகை அறுத்தானா, மரத்தை அறுக்கும்போது நோவா மட்டும் அறுத்திருக்க முடியாது, கண்டிப்பாக அந்த ஊரில் உள்ள கார்பெண்டர்கள் வந்திருப்பார்கள், அந்த ஊரில் உள்ள தச்சு வேலை செய்கிற மக்கள்லாம் வந்திருப்பாங்க. நோவா எதுக்கு என்ன திடீர்னு என்னமோ செய்கிற வித்தியாசம், படகுன்னு சொன்னால் தெரியாது, போட்டுன்னு சொன்னால் தெரியாது, என்னன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறான். எதுக்கு நோவா? ஒருவேளை இந்த நோவா சொல்லியிருப்பான், கர்த்தர் இந்த பூமியில் மழையை வரப்பண்ண போகிறாராம், வெள்ளம் வரப்போகுதான், வெள்ளம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுதாம், நாங்களும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இது உள்ளே இருந்துக்கிடுவோமா அப்படின்னு சொன்னபோது ஊரில் அவ்வளோ பேர் அவனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, போட பைத்தியன்னு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தானே சொல்கிறோம், இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார் அப்படின்னா நம்மளை பார்த்து பைத்தியம் என்ன செய்கிறாங்க சொல்கிறது போல் அன்றைக்கி நோவாவை பைத்தியம் என்றார்கள். நோவா ஒவ்வொருவரையாய் வருந்தி அழைக்கிறான், கார்பெண்டர் அழைக்கிறான்,
தச்சர்களை அழைக்கிறான், பெயிண்டர்கள் அழைக்கிறான், கீழ்பூசுறவங்களை அழைக்கிறான், அன்னை வாங்க, அக்கா வாங்க, அம்மா வாங்க, பெரியம்மா வாங்க, சித்தப்பா வாங்க, எல்லாரையும் அழைத்தான், யாருமே வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது தன் குடும்பத்தை ரட்சித்தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். நல்லா கவனிங்க. நோவா நீதிமான், நோவா நீதிமான். இப்ப ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். சொல்லுங்க, நரகத்துக்கு தப்பும்படி கர்த்தாவே நானும் என்னோடு கூட என் குமாரரும் என்னோடு கூட என் குமாரத்தியும் என்னோடு கூட என் மனைவியும் என்னோடு கூட என்னுடைய பேர பேத்திகளும் என் சந்ததிகளும் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நோவா குடும்பம் எல்லாம் வந்துச்சா? உறவுகள் வரலையா? கார்பெண்டர் வரல? மரவெட்டின தொழிலாளிகள் வரல? வந்தால் வர வரட்ட போகிறான், ஆனால் என் குடும்பம் வரணும். நோவா ஜெபித்தான். நோவாவின் வார்த்தை அவன் குடும்பம் விசுவாசித்தது. இன்றைக்கு எந்த பேரண்ட்ஸ் போகிற பிள்ளை பேரண்ட்ஸ் முன்னாடி எந்த பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகிறாங்க? இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய சபையாகட்டும், பாரம்பரிய சபைகளாகட்டும், அநேக இடங்களில் பிள்ளைகள் முழுமையாய் ஆலயங்கள் செல்லுவதில்லை. பெற்றோர்கள் கண்ணியமாய் கருத்தோடு பயபக்தியாக போகிறாங்க, பிள்ளைங்க வர மாட்டேங்க. சில குடும்பத்தில் பிள்ளைங்க போகுது, தகப்பனார் போக மாட்டார். சில குடும்பத்தில் பிள்ளைங்க போகும், தாயார் போகாது. அன்பானவர்களே, நோவா முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நோவா முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே அவன் தன் குடும்பத்தை ரட்சித்தான். விசுவாசத்தினாலே அவன் தன் குடும்பத்தை ரட்சித்தான். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், ஊர்க்காரங்களை ரட்சிக்க பிரயாசப்படுகிறோம். எல்லா மாவட்டம், எல்லா மாநிலம், எல்லா தேசம் அரட்சிக்கப்பட வேண்டும் என்று கவனம் செலுத்துகிற அநேக ஊழியக்காரங்க, அநேக சபையினுடைய மூப்பர்கள் தாம் பிள்ளைய நடத்த தவறி விடுகிறார்கள். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருங்க. நோவாவை போல வாழணும். விசுவாசத்தினாலே என் குடும்பம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். விசுவாசத்தினாலே என் சந்ததி தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். விசுவாசத்தினாலே நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிப்போம். நோவாவை போல ஆண்டவர் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 4வதாக எபிரேயர் 11:7 அதே வசனம் தான். அதினாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். 4வதாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். எதுக்கு சுதந்திரவாளியா மாறினானா? நீதிக்கு. அன்பானவர்களே, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நோவா சுதந்திரவாளியாய் மாறினான். விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறினான். நன்றாய் கவனிங்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், இப்ப வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்து ஜனங்களை வாரி கொண்டது, சகல ஜனங்கள் அழிந்தார்கள். இப்போ நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது. பேழையை கர்த்தர் திறந்து விடுகிறார். பேழையிலிருந்து நோவா வெளியே வருகிறான். 8:20 விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தான். அல்லேலூயா. ப்ளீஸ் கவனிங்க, நோவாவின் விசுவாசத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே நீதிமான் என்று மாத்திரமல்ல, நீதிமான்களுக்கெல்லாம் சுதந்திரவாளியாய் மாறினான். உன்னை கொண்டு உனக்குள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிற அளவிற்கு அவன் மாறினான். எப்படி மாறினானாம்? அங்கே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். அந்த அதிகாரத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர், நோவா எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு,
எனக்கு பலிகளை செலுத்து சொன்னாரா இல்லை? ஒருவேளை பேழைக்குள் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா இல்லை? ஜலப்பிரளயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா இல்லை? ஏன் செய்கிறான்? கண் கூட பார்க்குறான். பலி எப்போது செலுத்தணும்? கண் கூட பார்க்குறான். போன வாரம் நம்மோட, போன வருஷம் நம்மோட விளையாண்ட, போன வருஷம் நம்மோட விவசாயம் செய்த அண்ணன் இல்லை, போன வருஷம் நம்மோட சேர்ந்து மரம் வெட்டின தச்சர் இல்லை, போன வருஷம் நம்மோடு இருந்து படகு ஆயத்தம் பண்ணவெல்லாம் செத்துட்டான். நான் மாட்டு நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா! எத்தனை அன்பு ஆண்டவரை என் மேல வச்சிருக்கிறீங்க. இந்த உலகமே அழிஞ்சு போச்சு, ஆண்டவரே என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க. இந்த அன்பு கீடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன், இந்த அன்பு கீடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சகரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆராதிக்கிறான். ஆராதனை என்பது சொல்லி அல்ல, ஆராதனை என்பது உங்களை பலவந்தப்படுத்தி அல்ல, ஜீவனோடு இருக்கும் பார்த்தீங்களா, சுத்த கிருபை, இதை நினைச்சி ஆராதிக்கணும். அல்லேலூயா! பிரதர் ஆராதனைக்கு வரலையா? சிஸ்டர் ஆராதனைக்கு வரலையா? அக்கா ஆராதனைக்கு வாங்க. ஒருவேளை சபை அறைகுவல் விடுப்பது தவறல்ல, ஆனால் அறைகுவல் இல்லாமல் நாம் ஆராதிக்க வரணும். ஏன்னா என் கூட இருந்த எத்தனை பேர் இல்லை, இன்னைக்கு உண்மையிலே நான்லாம் நினைச்சு பார்க்குறேன், ஏசப்பா கிருபை அமேன். என் கூட நல்லா படித்தவன், பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் அவனை கண்டா எனக்கு பொறாமையாக இருக்கும், அப்படி நல்லா படிப்பான். அவங்க அப்பா நல்ல ஸ்லேடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார். ஒன்றாம் கிளாஸில் வாங்கின ஸ்லேடை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வச்சுருந்தான், அப்புறம் அஞ்சாம் கிளாஸில் வாங்கின ஸ்லேடை ஏழாம் கிளாஸ் வரைக்கும் வச்சுருந்தான். ஒரு பேனாவை 2 வருஷம் வச்சுருக்கிறத பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவருடைய கிருபையில் ரொம்ப செழிப்பு இல்லாட்டாலும் அசால்ட்டு என் படி தொலைப்பும் உன்னை வாங்கி வாங்கி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அப்போ நினைப்பேன், இவ்வளோ நல்லா படிக்கிறான், இவங்க அம்மா செலவு பண்ண மாட்டேங்கிறாங்களே, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, ஆனால் அவ்வளவு நல்லா படித்து இன்றைக்கி அவன் சாதாரண கடல் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்னை எங்கேயோ கொண்டு வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா! காரப்பேட்டை ஸ்கூலில் படிக்கும்போது என் கூட படித்த ஒரு தம்பி உண்டு, நல்லா படித்தான் என்னை விட, ஆனால் சாதாரண ஒரு அரிசி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய கிருபையினால் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தவன். ஆனால் அன்னைக்கு நான் காரப்பேட்டையில் லாஸ்ட்லேருந்து 2வது தான், லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, லாஸ்ட்லேருந்து செகண்டு. சிலப்போ எப்பாவது ஒரு டைம்னு ஆல் பாஸ், மெயினாக மேக்ஸு இங்கிலீஷ் போயிடும், மீதி பாடங்கள் தான். அப்படி படித்து படித்து ஜஸ்டில் வந்த நம்மளை கத்தர் வச்சுருக்கிறாரு, ஆனால் என் கூட நல்லா படித்தவன் இல்லையே. காரணம் காட் கிரேஸ், கிருபை. கத்தருடைய கிருபை நோவா மேலே இருந்தது போல் உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்கிறாரு, அதுக்காகத்தான் ஆராதிக்கணும். அப்போ நோவாவை ஆராதின்னு சொல்லலை, பலி செலுத்துன்னு சொல்லலை, எனக்காக பலிபீடம் கட்டுன்னு கத்தர் சொல்லலை, அவனே கட்டினான். காரணம் ஜீவனுள்ள தேவன் தன்னை காத்தாரே.